மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு பயிற்சி புத்தகத்தில் பயிற்சி தாள் மூணில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் பருவத்தில் இரண்டாவது அலகு இயற்கணிதம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கணக்குகளில் ஒரு 20 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல் கணக்கு, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வரும் எண் அமைப்பில் அடுத்து வரும் எண் எதுன்னு கேட்குறாங்க. 2, 3, 5, 8, 13, 21 எக்ஸட்ரா, அது டேஷ். இது வந்து ஒரு ஃபிபொனாக்கி சீக்வன்ஸ் அந்த தொடர் அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எப்படின்னா, ரெண்டையும் மூணையும் கூட்டினா 5. சாரி, முதல் 2 எண்களை கூட்டினா அடுத்த நம்பர் வருது. 3 5 கூட்டினீங்கன்னா 8, அப்புறம் 5 8 கூட்டினா 13, 8 13 கூட்டினா 21. இப்போ அடுத்த நம்பர் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 13 21 கூட்டும்போது நமக்கு 34 அப்படிங்கிற விடை கிடைக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈயில் இருக்குது. இதுதான் விடை. ரெண்டாவது கணக்கு, எக்ஸ் என்பது ஓர் ஒற்றை எண் எனில் அடுத்து வரும் ஒற்றை எண் எது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 3 ஒரு நம்பர் ஒற்றை எண் எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒற்றை எண் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ அப்போ அந்த 5 எப்படி கிடைக்குது, 3 உடன் 2 கூட்டும்போது 5 கிடைக்குது. ஸோ இன்னொரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். 5 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 5 அடுத்து வரக்கூடிய ஒரு ஒற்றை எண் 7. ஸோ 5 2 கூட்டும்போது 7 கிடைக்குது. அப்போ எந்த ஒரு ஒற்றை எண்ணுக்கும் அடுத்த ஒற்றை எண்ணை நம்ம காண்பதற்கு என்ன செய்யணும், அந்த எண்ணுடன் 2 கூட்ட வேண்டும். இதுதான் நமக்கு ஜென்ரலாக தெரியும். இப்போ கொடுக்கப்பட்ட இந்த சமந்தில் இயற்கணித கோவையில் எது வந்து சரியானதுன்னு பார்க்குறோம். எக்ஸ் கூட்டல் 2. ஏன்னா எந்த ஒரு ஒற்றை எண்ணையும், ஒற்றை எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அது கூட எல்லாத்தையும் எதை கூட்டியிருக்கோம் அப்படின்னா 2 எண்ணை கூட்டியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் இதுக்கு சரியான பதில், எக்ஸ் கூட்டல் 2. மூன்றாவது, ஓர் எண்ணின் 3 மடங்குடன் 4 அதிகம் என்பதை குறிப்பது. மடங்குனா பெருக்கல், ஓர் எண் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்னு ஒரு மாறிய அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இதில் அதனுடைய 3 மடங்கு, ஸோ 3x அதிகம் அப்படின்னு சொன்னால் கூட்டிக்கணும், 3x கூட்டல் 4. ஸோ இஎன்ஆ தான் இதுக்கு விடை. நாலாவது கணக்கு, கொடுக்கப்பட்ட சதுர வடிவ தோட்டத்தின் சுற்றளவு டேஷ் அலகுகள். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு பக்கம் ஒய் அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றளவுனா என்ன, 4 பக்கங்களின் கூடுதல் தான் சதுரத்தின் சுற்றளவு. ஸோ ஒரு பக்கம் ஒய் எனில் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். அப்போ எல்லா பக்கமுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ எத்தனை ஒய் இருக்குன்னு எண்ணி பாருங்கள், 1 ஒய் 2 ஒய் 3 ஒய் 4 ஒய் 4 ஒய். ஸோ 4 பெருக்கல் ஒய்னு போடணும், 4 கூட்டல் ஒய் கிடையாது. அப்போ ஆவண்ணா தான் இதுக்கு ஆன்சர். 5வது, வழிபாட்டு கூட்டத்தின் முதல் வரிசையில் 7 மாணவர்கள் நிற்கிறார்கள். மாணவர்கள் எண் வரிசைகளில் நின்றால் வழிபாட்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு. ஒரு வரிசையில் நிற்கக்கூடிய மாணவர்கள் 7 பேர், அப்போ எண் வரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 2 பெருக்கணும். 7 பெருக்கல் எண், 7 பெருக்கல் எண்ணுன்னு போட்டாலும் ஒன்று தான், 7 × எண்ணுன்னு போட்டாலும் ஒன்று தான். ஒரு மாறிக்கும் மாறிலிக்கும் இடையில் எந்த அடையாளமும் இல்லைன்னா அது பெருக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பெருக்கல் போடாமல் எழுதினாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும், 7 8 பெருக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈ தான் விடை. 6வது கணக்கு, a-3 = 5 எனில் ஏயின் மதிப்பு. கொடுக்கப்பட்ட எண்களை ஒன்றுன்னா அந்த ஏக்கு பதிலாக பிரதியிடுறோம். முதல்ல 8 போட்டு பார்க்குறோம், 8 3 கழிச்சிங்கன்னா 5. ஸோ இதுக்கு இதுதான் சரியான விடை. மற்றதெல்லாம் நீங்கள் பிரதியிடும் போது அந்த 5 விடை நமக்கு கிடைக்காது. ஸோ 8 போடும்போது மட்டும்தான், 8 3 கழிச்சிங்கன்னா 5 விடை நமக்கு கிடைக்கும். ஸோ ஈ தான் அதுக்கு பதில். 7வது கணக்கு, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பெருக்கல் 1 = n. ஸோ எந்த ஒரு எண்ணையும் 1 பெருக்கினால் அதே எண் தான் விடையாக வரும்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே எண்ணுங்கிறது விடையாக கொடுத்துருக்காங்க, அது 1 பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும் பாக்ஸில் அப்படின்னா, அதே எண் தான் இங்கே வந்திருக்கணும். அப்போ இதுக்கு எது பதில்னு பார்த்தீங்கன்னா, ஆவண்ணா தான் பதில். 8வது கணக்கு, n·₁=0. எந்த ஒரு எண்ணையும் 0 பெருக்கினால் அதன் மதிப்பு 0 ஆயிரும். அப்போ இந்த பாக்ஸில் எந்த நம்பர் வரணும், 0 தான் வரணும். 9வது கணக்கு, ஒவ்வொரு நாளும் பால் வாங்குவதற்கு 1 ரூபாய் கொடுத்துருக்காங்க, கிளியராக இல்லை, செலவு செய்கிறார். பின் வருவனவற்றில் எது 8 அன்பு செய்த செலவு தொகையை செலவு செய்த தொகையை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. 1 இந்த 1 செலவு பண்ணுறாங்கன்னா, அப்போ 8 எத்தனை நோட்டு செலவு பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே 1 கொடுத்து அதிகமானதுக்கு கேட்டாங்கன்னா பெருக்கணும்னு தெரியும். ஸோ இந்த ரூபாய் நோட்டு பெருக்கல் 8 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கிற்கான விடை. ஆவண்ணா தான் அந்த கணக்கிற்கான விடை. 10வது கணக்கு, எண் என்பது 12 மற்றும் 21 இடையில் உள்ள எண் எனில் எண் கூட்டல் 4 என்பது டேஷ் மற்றும் டேஷுக்கு இடையில் இருக்கும். இப்போ எண் அப்படிங்கிறது 12-21 இடையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எண். அப்போ அதனுடைய 4 கூட்டுறோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எந்த 2 எண்களுக்கு இடையில் இருக்கும்னு கேட்குறாங்க.
ஸோ 12 நாளை கூட்டுங்க 16, 21 நாளை கூட்டிங்கன்னா 25. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எண் கூட்டல் 4 அப்படிங்கிற எண் வந்து 16-25 இடையில் அமையும். 11 கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பினை எக்ஸ் மற்றும் ஒய்க்கான தொடர்பு உற்று நோக்கி எக்ஸை சார்ந்து ஒய்யின் இயற்கணித கூற்றை தேர்ந்தெடுக்க. எக்ஸு ஒய்யி கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். எக்ஸில் 2, ஒய்யில் 5, எக்ஸில் 3, ஒய்யில் 7, எக்ஸில் 4, ஒய்யில் 9, எக்ஸில் 5, ஒய்யில் 11, எக்ஸில் 6, ஒய்யில் 13. கீழே வந்து ஒரு 4 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று வந்து சரியாக அமையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ முதல்ல பாருங்கள், 2 இருக்குது. ஸோ அந்த 2 என்ன பண்ணிக்கிறோம், நம்ம 2 பெருக்கிறோம், 2 பெருக்கி 1 கூட்டுறோம். 2 4 4 1 5, சரியா? முதல் இது சரியாக வருது. ரெண்டாவது பாருங்கள், 3 பெருக்கிறோம், அதோட 1 கூட்டுறோம், 3 2 6 6 1 7. அடுத்தது 4 எடுத்துக்கிறோம், 4 பெருக்கிறோம், 4 2 8, 8 1 கூட்டினீங்கன்னா 9. சரி, அடுத்தது 5 இருக்கா, 5 பெருக்கிறோம், 2 2 10, 10 1 கூட்டினீங்கன்னா 11. கடைசி நம்பர் 6, 6 பெருக்குனா 12, 12 1 கூட்டினீங்கன்னா 13. அப்போ எல்லா எண்களும் 2 பெருக்கப்பட்டு 1 கூட்டப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ கொடுக்கப்பட்ட இந்த 4 இயற்கணித கூற்றில் ஈங்கிறது நமக்கு சரியாக வரும். ஏன்னா அதுதான் 2 பெருக்கப்பட்டு எக்ஸ் என்ற மாறியானது 2 பெருக்கப்பட்டு 1 என்ற எண்ணால் கூட்டப்பட்டிருக்கிறனால நம்ம ஈங்கிற விடையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். 12 கணக்கு, ஏ ஈக்குவல் டு 2B, பி ஈக்குவல் டு 2C மற்றும் சி ஈக்குவல் டு 2D எனில் பின் வருவனவற்றில் எது சரியான கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 2C இருக்கு இல்லையா, இதில் பி ஈக்குவல் டு 2Cன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சிக்கு மதிப்பு 2D கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டதில் 2 அப்படியே எழுதிட்டு சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2D வந்து பிரதியிடுறோம். 2D பிரதியிடும் போது E2 4. அப்போ பிக்கு என்ன மதிப்பு கிடைக்குது அப்படின்னா 4 பெருக்கல் D, அதாவது பெருக்கல் டின்னு சொல்லலாம், இல்லை மடங்குன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு இதில் எந்த விலை சரியாக வரும்னு பார்த்தீங்கன்னா பி என்பது டியின் 4 மடங்கு. ஏன்னா டிக்கு பக்கத்தில் 4 இருக்கு இல்லையா, அப்போ பிங்கிறது எப்படி நமக்கு கிடச்சிருக்குன்னா டியின் 4 மடங்காக கிடச்சிருக்குங்கிறது தான் இந்த கணக்கிற்கான சரியான பதில். 2, சுருக்கமான விடைத்தருக, வாய்மொழி கூற்றிற்கு ஏற்ப இயற்கணித கூற்றை பொறுத்துக. வாய்மொழி கூற்று, இயற்கணித கூற்று, 5 எக்ஸை கழித்தால். ஸோ இதுக்கு எது விடைன்னு பார்க்குறோம், 5 என்ன பண்ணுறாங்க, எக்ஸை வந்து கழிக்கிறாங்க. ஸோ 5 - x. அடுத்தது 5 x மடங்கு, 5 x மடங்குன்னு சொல்லும்போது ஐந்தின் எக்ஸ் மடங்குனா 5 x. ஸோ 2 இதுதான் பதில். அடுத்தது 5 அதிகம், அதிகம்னா கூட்டல், ஸோ இது 3. எக்ஸை 5 வகுக்க, இது 4 பதில். 14 கணக்கு, அருண் 10 கொண்ட கூட்டத்தை நடத்தினார், ஒரு மேஜையில் 4 அமர முடியும், 2 சேர்த்தால் 6 படத்தில் காட்டியவாறு அமர முடியும், கூட்டத்தில் அனைவரும் அமர தேவைப்படும் மேஜைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஒரு மேசை படத்தை பாருங்கள், ஒரு மேசையை சுற்றி 4 நாற்காலிகள் இருக்குது. 2 படத்தில் 2 போட்டிருக்காங்க, இந்த 2 இருக்கா, 2 சுற்றி 6 நாற்காலிகள் இருக்குது. ஸோ 1 4, 2 6. அப்போ 3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 4 6 10 வந்து அமரலாம். தேர்ஃபோர் குறைந்தபட்சம் தேவைப்படும் மேசைகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 3. 15 கணக்கு, பின்வரும் விளக்கப்படத்தினை உற்று நோக்குக. m × 3 mm, அதாவது எம்மையும் 3 பெருக்கினீங்கன்னா 3m கூட்டல் 5 சொல்லும்போது 3m + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 3m + 5 குறிக்கிறது எனில் கீழ்காணும் விளக்கப்படத்தை எவ்வாறு குறிக்கலாம். n × 7, ஸோ இதுக்குள்ளே என்ன எழுதிக்கணும், அப்போ 7n நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க, 7n, அதுக்கப்புறம் -3. ஸோ 7n - 3 அப்படிங்கிறது தான் விடை. 16 கணக்கு, நீளம் P அலகுகள் மற்றும் அகலம் Q அலகுகள் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு என்ன?
இப்போ செவ்வகம் கொடுத்துருக்காங்க, நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம் நமக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் பீனா எதிர்பக்கமும் அதே பி இருக்கும், இந்த பக்கம் கியூவாக இருந்தால் இந்த பக்கம் கியூவாக இருக்கும். இப்போ சுற்றளவு அப்படின்னு சொன்னாலே நான்கு பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. ஸோ பி கூட்டல் பி ரெண்டு பி, கியூ கூட்டல் கியூ ரெண்டு கியூ. ஸோ ரெண்டு பி கூட்டல் ரெண்டு கியூன்னு சொல்லலாம். இல்லை ரெண்டை பொதுவாக வெயில் எடுத்துகிட்டு ரெண்டு பெருக்கல் பி ப்ளஸ் கியூ அலகுகள்னு சொல்லலாம். ரெண்டில் எந்த விடை வேணாலும் எழுதிக்கலாம். 17வது கணக்கு, கொடுக்கப்பட்ட படத்தினை இயற்கணித கூற்றாக மாற்றுக. பாருங்கள், எக்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு வந்து எக்ஸு, அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் 15 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் கூட்டல் 3 ஈக்குவல் டு 15, ரெண்டும் சேர்ந்தது 15 சமம். எக்ஸ் கூட்டல் 3 ஈக்குவல் டு 15 இதுக்கான விடை. 18வது, ஈரிலக்க எண்களை பின்வருமாறு குறிக்கலாம். 12x, அதாவது 10 கூட்டல் 2, 10 பெருக்கல் 1 கூட்டல் 2, 25 2 பெருக்கல் 10, அதாவது 10 பெருக்கல் 2 கூட்டல் 5, 98 10 பெருக்கல் 9 ப்ளஸ் 8, அதாவது 99 90, 90 கூட்டிங்கன்னா 98 அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ ஓர் எண்ணின் 10ஆம் இலக்கம் எம் மற்றும் 1ஆம் இலக்கம் என் எனில் அந்த ஈரிலக்க எண்ணின் இயற்கணித கூற்று என்ன? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எம் என் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் எண்ணுங்கிறது 1ஆம் இலக்கம், எம் என்பது 10ஆம் இலக்கம். இப்போ 10ஆம் இலக்கத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 பெருக்கல் m கூட்டல் n, அந்த பெருக்களை போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த அமைப்பிலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எழுதியிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் m கூட்டல் n. ஸோ 10m கூட்டல் n அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுதான் இந்த கணக்கிற்கான விடை. 19வது கணக்கு, சுந்தரம் 6 ஆரஞ்சு மற்றும் 7 வாழைப்பழங்களை வாங்கினார். ஓர் ஆரஞ்சு பழத்தின் விலை ₹8 மற்றும் ஓர் வாழைப்பழத்தின் விலை ₹5. அவர் வாங்கிய பழங்களின் மொத்த விலையை எண்கணித கூற்றாக எழுதுக. எப்படி எழுதிக்கலாம்? 6 ஆரஞ்சு 1 பழம் 8 ரூபாய். அப்போ 6 பழம் 6 பெருக்கல் 8. 1 வாழைப்பழம் 5 ரூபாய் 7 வாழைப்பழம் வாங்குறாரு, 7 பெருக்கல் 5 மொத்தம் சொல்லி கேட்குறாங்களா? ஸோ ரெண்டையும் கூட்டிட வேண்டியதான். 6 பெருக்கல் 8 கூட்டல் 7 பெருக்கல் 5 இதுதான் இந்த கணக்கிற்கான எண்கணித கூற்று. 20வது கணக்கு, டேனி ஓர் எண்ணை நினைத்து அவ்வெண்ணில் இருந்து 8 கழித்தால் 26 கிடைக்கிறது. இதற்கான இயற்கணித சமன்பாட்டை எழுதுக. ஓர் எண், அதாவது ஆங்கில எழுத்தில் ஏ முதல் இசட் வரை எந்த எழுத்து வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸுங்கிற ஒரு எண்ணை வந்து நான் எடுத்திருக்கேன். அப்போ அந்த எண்ணிலிருந்து என்ன பண்ணுறாரு டேனி? 8 வந்து கழிக்கிறார். ஸோ எக்ஸு மைனஸ் 8 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 26 கிடைக்குது. எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 26. இதான் அந்த கணக்கிற்கான விடை. Okay, thank you students.